அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி வந்து பச்சை அரிசி இந்த கப்பில் ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 3.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றிடுறதுங்க, அப்புறம் பொங்கியெல்லாம் கீழே ஒழுகிடும். அதுக்கப்புறம் சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வச்சுட்டோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் வந்து ஒரு 150 கிராம் பக்கமாக எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இது மாதிரி பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி வந்து ஒரு 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க. அது கரையிற அளவுக்கு சேர்த்தா போதும். இது மாதிரி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கரைஞ்சோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வடித்து வச்சுக்கலாம். இது கரையிட்டோம், கரைஞ்சோன்னா நம்ம எடுத்து வடிச்சுக்கலாம். இப்போ கரைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பாகு பதமெல்லாம் வேண்டியதில்லை, சும்மா கரைஞ்சா போதும். எடுத்து இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வடித்து வச்சுட்டு ஏலக்காய், முந்திரி, திராட்சை, பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கும், நல்லா பொங்கிருச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, அதனால பொங்கியிருக்கு. நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற வேணாம். மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சு வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம், வடித்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணி. அப்புறம் பால் வந்து காய வச்சு கொஞ்சம் ஆறின பால் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதை மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி பண்ணோம்லாம் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்துட்டு இந்த பச்சை கற்பூரம் வந்து ஒரு பிஞ்சளவு பொடி பண்ணி இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க, அடி பிடிக்க செய்யும், அதனால் கொஞ்சம் கலந்துட்டுட்டு இதுக்கப்புறமா பொடி பண்ண ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 5-6 ஏலக்காய் இது மாதிரி பொடி பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்புட்டு இறக்கி கீழே வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாலில் கொதி வந்த பால் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறக்கி வச்சுட்டு நம்ம கரண்டி வச்சு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு தேங்காய் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நெய்யில் வறுத்து போட்டோம்னா பொங்கலுக்கு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக வறுத்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணால் போடலாம் இல்லாட்டி வேண்டியதில்லை. முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதே நெய்யில் ஒரு 5-6 முந்திரி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை வந்து ஒரு 10 திராட்சை போதும். 10 திராட்சை போட்டு இதையும் ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு அந்த பொங்கலில் வந்து கொட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கல் எடுத்து கொட்டிட்டோம்னா இந்த பொங்கல் ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கோயிலில் சாப்பிட்டா அதே பொங்கல் மாதிரி இருக்கும். வறுத்த தேங்காய், முந்திரி எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொங்கல் வந்து கொஞ்சம் இலகின மாதிரி வச்சோம்னா தான் ஆறும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம கெட்டியாக வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப இன்னும் கெட்டியாகிடும். இப்போ வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டு அவ்வளோதான் இந்த சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம். அந்த ஸ்வீட் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம பால், வெல்லம், தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.